தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி. எந்நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தரும் நம்பிக்கை வேறு எதனாலும் தர இயலாது. சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள். அதுவே உங்கள் பெரும் தவறாக மாற வாய்ப்புள்ளது. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான். அது அன்பு மட்டும்தான். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதும் இல்லை, தயங்கியவர் வென்றதும் இல்லை. தன்னலம் மட்டுமில்லாமல் பொதுநலத்துடன் வாழ்பவர்கள் என்றுமே வீழ்வதில்லை. நீயாக வாழ கற்றுக்கொள். அதற்காக உன்னை சிலர் விரும்புவார்கள், சிலரோ உன்னை வெறுப்பார்கள். ஆனால் அதற்காக கவலை கொள்ளாதே. இதுதான் உன் வாழ்க்கை. என்ன நடந்துவிடுமோ என்று யோசிப்பதை விட துணிச்சலோடு முயற்சித்து பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவம். உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். எதிரியை எதிரில் வை, துரோகியை தூர வை. லட்சியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால் நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள். பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையில்லை, அவரை உணரச் செய்தாலே போதும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எண்ணிய அனைத்தும் ஈடேறும். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திடப் போகிறார்கள்? எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். இயன்றதை இயலாதவர்க்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை காட்டிலும் சிறந்ததாகும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.